இது ஒரு கறிப்பழம்லாம் செஞ்ச ஒரு ஸ்நாக்குங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர் தானுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். இந்த கறிப்பழம் ஸ்லைஸ் டோஸ்ட்டுக்கு நம்ம ஒரு கறிப்பழம் எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி நல்ல ஒரு முத்தலான காய் கிடச்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்ல மெச்சூர்டான காய் இருந்ததுனால தான் நல்லாயிருக்கும். அந்த மெச்சூர்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மேலே வந்து ஃப்ளாட்டனாக இருக்கும், அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த இது மாதிரி வந்திருக்கும் பாருங்கள். இந்த உள்ளே இருக்கிற அந்த கம்மு மாதிரி அந்த பால் வந்து வெளியில் வந்திருக்கும். இதுதான் வந்து மெச்சூர்டுறதுக்கான சிம்டம்ஸு. இந்த மாதிரி ஒரு கறிப்பழம் எடுத்துக்கலாங்க. இது ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்லைஸ் தான் பண்ண போகிறோம், ஸ்லைஸ் டோஸ்ட் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இதை மேரினேட் பண்ணி வச்சுருவோம். கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் பக்கம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, அதுக்கப்புறம் உப்பு, அப்புறம் நம்ம வீட்லேயே ரெடி பண்ண மிளகாத்தூள், இது மட்டும்தானுங்க தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம இதையே கலக்கி வச்சுக்கலாம். நம்ம இந்த பூண்டு பூண்டு கம்மியாக போட்டிங்கன்னா போதும். ஒரு 3 டீஸ்பூன் பக்கம் பூண்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், நீங்கள் பெப்பர் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி வச்சுக்கலாங்க. இது இப்படி கலக்கி ரெடியாக இருக்கட்டும். நான் இந்த பாத்திரத்தில் தான் வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன், அதில் கலக்கி ரெடியாக இருக்கட்டும். இப்போ இதோட தோலை எடுத்துட்டு, இந்த கறிப்பழாவோட தோலை எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸஸாக நம்ம கட் பண்ணி இந்த நம்ம கலக்கி வச்சுருக்கிற இந்த மசாலாவில் கலக்கி ஒரு மினிமம் 4 ஹவர்ஸ்க்கு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கறிப்பழாவோட தோலெல்லாம் எடுத்துட்டு இப்படி ரெடியாக வச்சுக்கலாங்க. இதையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நல்லா மெச்சூர்டானது வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது, இந்த நெட்டு மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது சென்டரில் மட்டும்தான் இருக்கும். இந்த சுற்றியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டாக நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லா முத்துனதில் தான் இது நல்லாயிருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு காட்டுறேங்க. இப்போ நம்ம கறிப்பழாவை இந்த மாதிரி ஸ்லைசஸாக பண்ணியிருக்குறாங்க. ரொம்ப ரவுண்டு பெருசாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஒரு ஹாஃப் சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதில் அந்த சென்டரில் ஒரு ஹார்ட் போர்ஷனாக இருக்கும், அதையும் மட்டும் எடுத்தால் போதும். இது இருக்கணும் ஆக்சுவலி. இது நீங்கள் கொஞ்சம் திக்காக போட்டிங்கனாலும் நல்லா குக்காகி வந்துடும், ஏன்னா நல்லா மெச்சூடுங்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த மேரினேஷனுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மிளகாத்தூள், இது கூட நம்ம இதை ஒவ்வொரு ஸ்லைசஸில் இந்த மாதிரி கலக்கிக்கலாங்க. மேரினேஷனுக்காக இந்த மாதிரி ஃபுல்லு தடவி இதை ஊற வச்சிடலாம். இதை ஃபுல்லு முடிச்சுட்டு காட்டுறேங்க. இப்போ அந்த மசாலா ஃபுல்லும் எல்லா ஸ்லைசஸ்லேயும் நம்ம தடவி இப்படி ரெடியாக ஒரு அந்த ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. இதையே நீங்கள் கவர் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிடலாங்க. குறைஞ்சது ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்பெல்லாம் தேவைப்படுறதோ அப்போல்லாம் எடுத்தெடுத்து நம்ம தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கலாங்க. அதையும் நான் கவர் பண்ணுறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. இப்போ நம்ம இது தோசைக்கல் இருந்துச்சுன்னா தோசைக்கல்ல போட்டுக்கலாம். எங்கிட்ட ஸ்கில்லட் இருக்குது. ஸ்கில்லட்டை வச்சு ஸ்கில்லட்டில் வந்து நம்ம ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்குறோங்க. நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் விட்டுக்கலாம், கடலெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம், ஆலிவ் ஆயில் வேணாலும் விடலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இதில் இந்த மாதிரி பீஸ் எடுத்து இப்படி வச்சுக்கலாங்க. அது ஒரு சைடு குக் ஆகட்டும். அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்கில்லட் வச்சுருக்கேன், இதுலேயும் ஒரு பீஸ் வச்சுக்கலாம். இது இன்னொரு குட்டி பீஸ் கூட வச்சுக்கலாம். இது ஒரு சைடு வேகட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். சிம்மில் போட்டு வேக விடலாங்க.
இது தோசைக்கல்ல போட்டிங்கனாலும் சரி, இந்த மாதிரி ஏதாவது ஸ்கில்லெட்டு வச்சிங்கனாலும் சரி கொஞ்சம் கவர் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃபுல்லாகவும் வேகும். எங்கிட்ட நான் கரெக்டான மூடி இல்லாததுனால நான் ஒரு பெரிய தட்டவே வச்சு மூடி வச்சிட்டேங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கிட்ட வெந்திருக்கோம். அதையே நம்ம இப்படி திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு திருப்பியும் மூடி வச்சிடலாம். இதே மாதிரி இதையும் திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுற மாதிரி வரும். ஃபைனலாக நான் குக் பண்ணிவிட்டு காட்டுறேங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா குக் ஆயிடுச்சுங்க. அதாவது ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே நம்மளுக்கு குக் ஆகி கடிச்சிடும். நல்ல ஒரு வாசனையாக இருக்குது. இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்நாக் ஆப்ஷனுங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க.